அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா மனிதனுக்கு தன்னுடைய நெருக்கத்தை பெறுவதற்குண்டான வழிகளிலே அல் குர்ஆனை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை சென்றைய ஜும்மாவிலே நாம் தொடர்ந்து பார்த்தோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் மனிதன் நினைத்து கொண்டான் என்னுடைய தொடர்ந்து என்னுடைய ரப்போடு இருக்க வேண்டும் என்றால் நான் பல லட்சம் செலவு செய்ய வேண்டும் என்று. மனிதனுடைய சிந்தனை சில நேரங்களில் இப்படி இருக்கும், என்னுடைய நாட்டங்கள் தேட்டங்கள் நிறைவேறணும்னா நான் வந்து சில காசு பணங்களை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தேன் என்றால் எனக்கு அது நடக்கும் என்று நினைப்பார். இன்னொரு புறத்திலே மனிதன் நினைப்பான், என்னுடைய அல்லாஹ்வுடைய தொடர்பு நான் அல்லாஹ் நெருக்கம் பெறுவதற்கு உண்டான வழி, நான் ஒரு பல நாட்கள் தனிமையில அமரணும், பல நாட்கள் தனிமையில இருக்கணும், மனைவி மக்கள் குடும்பங்கள் குழந்தைகள் இவைகள் எல்லாம் விட்டுவிட்டு இமயமலைக்கும் காட்டிற்கும் மலை பிரதேசங்களுக்கும் சென்று விட்டால் என்னுடைய ரப்பை அடையலாம் என்று ஒரு கூட்டம். இன்னைக்கு அப்படியும் வாழக்கூடிய மனிதர்களை கண்ணால் பார்க்கிறோம். கடவுளை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது பாராட்டக்கூடியது, அதனுடைய முடிவு முசிபத்தான். எல்லோரும் அந்த இறைவனை அடைய வேண்டும் என்ற முயற்சி சரிதான், ஆனால் அதை எப்படி வைக்கிறோம் என்பதுதான் அந்த இடத்துல கடைசியாக தவறாக இருக்கிறது. உலகத்துல நாம பார்க்கலாம், நம்மளுடைய அன்பு சகோதரர்கள் உலகத்துல தட்டில இல்ல மண்ணில் சோறு போட்டு சாப்பிடுவார் சொல்லுவார், அப்பொழுதாவது அந்த கடவுள் கண் திறப்பாரா என்று சொல்லுவார். மண்ணில் சோறு போட்டு சாப்பிடுறது கூட அந்த நேரத்தில் பெருசல்ல, கடவுள் கண் திறந்து பார்க்கணும் என்ற அவருடைய நீயத்தை தான் அந்த இடத்துல பெருசு. உருளுவார் படுத்து பல நேரங்கள் சுத்தி உருண்டு பெருந்துட்டு போவார், மண்ணில உருளுவார் சுத்தி ரவுண்ட் அடிப்பார், கேட்டா சொல்லுவார் அப்பொழுதாவது அந்த இறைவனுடைய கருணை எனக்கு கிடைக்காதா என்று சொல்லுவார். இடுப்பில தன்னுடைய முதுகிலே இவ்வளவு பெரிய ஒரு மிஷின் போன்று இருக்கக்கூடிய ஒரு மரக்கட்டையாலான சிலைகளை இழுத்து கொண்டு செல்வார். அப்ப சொல்லுவார் என் உடம்பும் கூட வலிக்கல, ஏன்னா என் உள்ளத்துல அவ்வளவு இருக்கிறது எனக்கு இறைவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதுகுல இழுத்துட்டு போறது கூட அவனுக்கு பெருசாவே தெரியாது. நாட்களை குத்தி கொள்வார், வலிக்கல ஏன், எனக்கு என் கடவுள் அப்பொழுதாவது உதவி செய்வாரா என்று. இங்க செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வரம்பு மீறி செய்திருந்தாலும் அவனுடைய அடி உள்ளத்தில் அந்த இறைவனை எப்படியாவது தொற்றலாமா அடைஞ்சிடலாமா என்ற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க. ஃபைனல் ட்விஸ்ட்ல அல்லாஹ் இங்கதான் வந்து அவனுக்கு பார்க்கிறான், என்னமோ ஏதோ ஏதோ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட, இவ்வளவு உருண்டு பெருந்த, இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டுட்ட, ஆனா உன் உள்ளத்துல நீ என்ன மட்டும் நினைச்சு செஞ்சிருந்தாக்கா இவ்வளவோ செயல்படுத்த தேவையில்லை உனக்கு, அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு நீ கூட்ட அடுத்த செகண்ட் உன் பக்கத்துல வந்து நிப்பேன். நீ இதெல்லாம் விட்டுட்டு போய் நிக்கிறியப்பா, இவ்வளவு சிரமத்தை மேற்கொள்றியப்பா, உன்னை பிடரிக்கு பக்கத்துல நான் இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லுகிறான் கடைசியில அல்லாஹ் பார்க்கிறான், இவ்வளவு சிரமங்கள் செஞ்சுட்டு சரி எதுக்கு பக்கத்துல போய் நிக்கிற, போ உனக்கு நான் தந்துடுறேன். கிடைச்ச உடனே சொல்றான் என் கடவுள் கொடுத்துச்சு நல்லா இருக்கிற, அதனாலதான் மறுபடியும் கேட்பானா, அவ்வளவு கொடுத்தும் கூட நீ கொஞ்சம் சிந்திக்க மாட்டியா, யோசனை செய்ய மாட்டியா, எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சியே, அதை இதை இதை தெரிந்த அதை தெரிந்த அதை படித்த இதை புரிந்த ராக்கெட் எல்லாம் விண்வெளிக்கு ஊட்டியே உன்னை படைத்தவன் யார் என்று அந்த நேரத்துல நீ சிந்திக்காம போயிட்டியே என்று அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை. இப்ப நாம இங்க புரியணும், யார் அழைத்தாலும் அந்த அழைப்புக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கிறான், அதுல மாற்றமே இல்லை. நாம் நினைச்சிட்டு இருப்போம் அவர் அதற்கு முன்னால் நிக்கிறார், இதற்கு முன்னால் நிக்கிறாரே அது கொடுத்ததா, இல்ல எதற்கு முன்னால் நின்றாலும் சரி அந்த அடியா அழைக்கக்கூடிய அழைப்புக்கு அல்லாஹ் பதில் தருகிறான் என்பதுல சந்தேகம் இல்லை. வைதா சஹலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி ஃபலயஸ்தஜீபு லி வல்யுக்மினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். நீ அலை எங்கிருந்தால் அழைத்தால் முஜீபு தஅவத தாஇ, அல்லாஹ் சொன்னா தாஇ அழைப்பவர் அழைப்புக்கு பதில். நாம இங்க புரியணும் இந்த இடத்துல உஜீபு தஅவத தாஇ முஸ்லிம் மூமின் அல்லாஹ் சொல்லல, மூமினுடைய அழைப்புக்கு அல்லாஹ் சொல்லல, முஸ்லிமுடைய அழைப்புக்கு அல்லாஹ் சொல்லல, நோபானியனுடைய அழைப்பு அல்லாஹ் சொல்லல, ஜகாத்து கொடுக்கிறவருடைய அழைப்பு அல்லாஹ் சொல்லல, ஹஜ்ஜு செய்தவருடைய அழைப்பு அல்லாஹ் சொல்லல, முஜீபு தஅவத தாஇ அழைப்பவர் யாராக இருந்தாலும் அழையுங்கள் பதிலளிக்கப்படும்.
தட்டுங்கள் கதவு திறக்கப்படும் காலம் முழுக்க நீ கதவு தட்டினாலும் கதவு திறக்காது அல்லாஹ் உன்னுடைய அரிசியினுடைய கதவை மட்டுமே திறக்கிறான் வேற ஒண்ணுமே இல்லை அல்லாஹ் அங்க சொன்ன வார்த்தை எனவே மனிதனுடைய எண்ணங்களும் ஓட்டங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் தான் வேற பக்கம் ஓடி இருக்கிறதே தவிர அவன் கேட்கக்கூடிய துவாக்களை கேட்கிறான் பார்க்கிறான் கபூல் செய்கிறான் அது அல்லாஹ் மட்டும்தான் வேற யாரும் இல்லை இப்ப நான் சொல்ல வருது இவ்வளவு கடந்து இவ்வளவு கரடு குரடான பாதைகளை எல்லாம் கடந்து வந்து உருண்டு பிறண்டு நாக்கில் குத்தி கொண்டு முதுகில் குத்தி கொண்டு இப்படி இறைவனை அடைய வேண்டும் என்ற நிலை நம் மார்க்கத்துல இருக்குதான்னு பார்த்தா அல்லாஹ் சொல்றான் நீ ஒண்ணுமே செய்ய வேணாம் கண்ணியமாவா சந்தோஷமாகவா வந்து என் இடத்திலே கையேறி துஆ செய்து கேள் உனக்கு நான் தரேன் இதை விட வேற என்ன பாக்கேன் அல்லாஹ் சொன்னானா மனத்துக்கிட்ட கேட்பான் சில நேரங்கள்ல யாரோ இதை கூப்பிடுற மாதிரி தெரியுதே யார் யாரு அல்லாஹ் எவ்வளவு உலகத்துல நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல இல்ல யாரோ கீழே இருந்து அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு கூப்பிடுறாங்க நிக்ர செய்கிறார் துவா செய்கிறார் கடையில உட்கார்ந்து இருக்கிறார் கல்லாவில் காசு எண்ணி கொண்டிருக்கிறார் வீட்டில வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆபீஸ்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல அவர் கூப்பிடுகிறார் அல்லாஹ் 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 சின்ன புள்ள மாதிரி எல்லாம் மலக்கு கிட்ட கேட்கிறான்னா யார் அது அல்லாஹ் சும்மா கூப்பிட்டாரு யாருலாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சும்மா கூப்பிட்டாலும் என்ன கூப்பிட்டுறல அவருக்கு என்ன தேவை யாரா உங்ககிட்ட எதுவுமே கேட்கல அவன் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து விடுங்கள் சுபஹானல்லாஹ் துவாவெல்லாம் ரெண்டாம் பட்சம் அல்லாண்டாங்க அந்த அத்தனையும் கிடைக்கிறது சுபஹானல்லாஹ் இதைத்தான் சொல்ல வந்தேன் அல்லாஹுவை அடைவதற்கு உண்டான வழிகள்ல மிகப்பெரிய ஆயுதம் அல்லாஹ் அல் குர்ஆன் கரீமா வச்சிருக்கிறார் அதைத்தான் சென்ற வார தொடரிலே அல்லாஹுடைய குர்ஆன் இந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய தொடர்பு என்பதை நாம் சொன்னேன் அந்த வரிசையில அல்லாஹுடைய கலாமை தொட்டவர்கள் காலம் முழுக்க அவர்கள் முசீபத்திலும் பலாக்களிலும் பல்வேறு சிரமங்களிலும் சிக்க மாட்டார்கள் என்பது இந்த உலகம் கண்டுகொண்டிருக்கின்ற உண்மை சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் என்ற ஒளியை ஏற்றினதுக்கு பின்னால அவங்களுக்கு கத்துக் கொடுத்த அடுத்த விஷயமே என்ன தெரியுமா அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்திலே கேள் அல்லாஹ்விடத்திலே துவா செய் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓது அவ்வளவுதான் நபி நினைத்திருந்தால் அந்த உஹத் மலையை தங்கமாக்கி பிரிச்சு கொடுத்திருக்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் மக்காவையும் மதீனாவையும் அல்லாஹ்வுடைய துவாவை பெற்ற அன்றைக்கே மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக ஆக்கியிருக்கலாம் ஒன்றும் செய்யல நிரந்தரமான செல்வம் நிரந்தரமான பரக்கத் நிரந்தரமான ஆஃபியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மாபெரும் பாக்கியம் அந்த சஹாபாக்கள் குர்ஆனுடைய தொடர்போடு இருந்தார்கள் அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துச்சு அவர்கள் செய்ததெல்லாம் கபூலானது எனவே குர்ஆனுடைய தொடர்போடு இருப்பவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவங்க என்ன கேட்கிறாங்களோ கொடுக்கிறாங்க என்பதை அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனுடைய வசனங்களை நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனில ஓதுவதன் மூலமாக என்னென்ன பலனை வைத்தான் என்று நாம் சென்ற வாரம் சொன்னோம் அல்லாஹ்வுடைய கலாம ஓதும் பொழுது கல்பு கண்ட்ரோல் ஆகுது கண் பார்வை கண்ட்ரோல் ஆகுது ஒரே வார்த்தையில அல்லாஹ் சொன்னான் நீ எதெல்லாம் நோய் நொடின்னு கேட்கிறையோ மொத்தத்துக்கும் சிஃபா அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான் மொத்தத்துக்கும் ஒரே வார்த்தையில சொன்னா வன் நஸ்ஸிரு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் முஃமினீன் முஃமின்களுக்கு இந்த குர்ஆனை சிஃபா என்ற நிவாரணமாகவும் அதே முஃமின்களுக்கு இந்த குர்ஆனை நாம் ரஹ்மத்தாகமாக்கி ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான் மனுஷன் மருத்துவம் செய்யணும் மருத்துவம் பார்க்கணும் அதுல தப்பு இல்லை ஆனால் அல்லாஹ் கடைசியில சொன்னது நீ தேடக்கூடிய அந்த சிஃபா நீ ஆசைப்படக்கூடிய அந்த சிஃபா நீ காலம் முழுக்க ஆஃபியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு தெம்பா தைரியமா நிமிர்ந்து நடக்கும் நினைக்கிறிய இந்த சிஃபா குர்ஆனில வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொன்னான் உன் உணர்ச்சியுடன் குர்ஆனின் மாபுவ சிஃபா இன்னைக்கு குர்ஆனை நம்ம கையில தூக்கல அதனால அட்ட அட்டையா இன்னைக்கு மாத்திரையை தூக்க ஆரம்பிச்சுதான் உண்மை நான் ஷார்ட்டா சொல்றேன் குர்ஆனை கையில தூக்காத ஒரு நிலையினால பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய கிருபை பெரும்பாலும் ஓதிடுறோம் இருந்தாலும் சொல்ல வந்தால் குர்ஆனை தூக்கிய இந்த சமுதாயம் ரெண்டு கையில தூக்கி இப்படி வச்ச இந்த சமுதாயத்துக்கு கையில மாத்திரையில இன்னைக்கு குர்ஆனை மூடி வச்ச இந்த சமுதாயத்தினுடைய கையில மாத்திரையும் மருந்துகளும் நிரம்பி இருக்குது பல ஆயிரக்கணக்கில் ஒரு அல்லாஹ்வுடைய இறைநேசர் எழுதினார்
குர்ஆன் கையை விட்டு சென்றது மருத்துவம் என்ற மருந்துகள் கைக்குள்ள வந்தது அவ்வளவுதான் சிபா இதற்குள்ள இருக்குதுன்னு சொல்லி காலை மாலை மதியம் இரவு சாப்பிடுவதற்கு முன் சாப்பிட்டதற்கு பின்னால தூங்குறதுக்கு முன்னால தூங்குனதுக்கு பின்னால அல்லாஹு அக்பர் குறை சொல்லல நாம சிந்திக்கணும் ஏன் மருத்துவம் நமக்கு அது வேண்டும் அதுல மாற்றம் இல்லை அதையும் தொடர்பு கொள்ளணும் அதுல தப்பு இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய சுன்னத் ஆனால் அதே தான் எனக்கு சிபா என்று சொன்னால் காலப்பொழுக்கு எத்தனை நாட்கள் இதிலேயே நாம் கடிக்க முடியும் 30 வயதில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நோய்க்கு நான் போடக்கூடிய மருந்து என் ஆயுள் வரை தொடர்கிறது என்றால் என்னை விட கஷ்டவாளியார் யோசிக்கணும் இதற்கு தீர்வு என்ன அல்லாஹ் சொன்னதுதான் தீர்வு சிபா வரஹ்மத்துல்லில் முஃமினீன் இந்த குர்ஆன் தான் சிபா சாப்ப இது என்ன காலை மாலைன்னு மருந்து போடுற மாதிரி இதை ஏதோ ஓதணுமா அப்படின்னு கேட்டால் ஒண்ணுமே இல்லை அல்லாஹ்னுடைய நல்லோர்கள் சாதிகங்கள் நமக்கு காமிச்சு கொடுக்கறது காலையில ஃபஜருக்கு பின்னால மாலையில மகரிபுக்கு பின்னால யார் ஒருவர் இன்னைக்கு மருந்து கூட போடுறதுக்கு மறக்காம குர்ஆனை எடுத்து மருந்தை எடுத்து போடுகிறாரோ அது போல குர்ஆனை எடுத்து ஓதக்கூடிய அவருக்கு எந்த நோயுமே வராது சுபானல்லாஹ் இன்னைக்கு நம்மளுடைய ஃபஜருக்கு பின்னால நம்மளுடைய நிலையெல்லாம் தூக்கங்கள்லையும் சாதாரணமான நேரத்திலையும் தான் எனக்கு தூங்கலாம் தப்பு இல்லை ஆனால் அந்த ஃபஜர் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிடமாவது அந்த இறைவனுடைய தொடர்போடு அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்திற்கு அளவே இல்லை ஃபஜருனுடைய சிறப்பை மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது எவ்வளவோ அந்த ஃபஜருக்கு பின்னால குர்ஆனை ஓதுகின்ற சமுதாயம் நல்லா சிந்திச்சு பாருங்க என்னைக்கு நம்மளுடைய குடும்பங்கள்ல ஃபஜருக்கு பின்னால குர்ஆனை ஓதி அந்த சத்தங்கள் கேட்டதோ அன்னைக்கு அழுது இல்லை நோய் நொடி இல்லை கஷ்டம் இல்லை முசீபத்தில் இல்லை பலாக்கள் இல்லை எதுவுமே இல்லை என்னைக்கு அந்த சத்தங்கள் போய் குரட்டை சத்தம் கேட்குதோ இன்னைக்கு எல்லா சத்தங்களும் வீட்டுக்குள்ள வந்துருச்சு தான் உண்மை ஃபஜருக்கு பின்னால நம்மளுடைய குடும்பங்கள்ல ஓதக்கூடிய அந்த குர்ஆன் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இனிமேலாவது தேவை என்ற அடிப்படையில நம்ம நல்லவர்கள் சாதிகங்கள் சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகள் எவ்வளவோ விஷயங்களை நாம கேட்கலாம் எவ்வளவோ பல பயான்களை செய்யலாம் எவ்வளவோ பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அமல் மட்டும் செய்தன்மைகள எல்லாமே ஜீரோ தான் கேட்கறதுக்கு இனிமையா கேட்கலாம் பேசுறதுக்கு இனிமையா பேசலாம் தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் இனிமையா தெரிந்து கொள்ளலாம் ஆனா அமல் மட்டும் செய்யல அப்படின்னா பெரும் காலி குடத்தை போல பெயருக்கு நாம் தொப்பியையும் முன்மீன் என்ற அடையாளத்தையும் வைத்துக் கொண்டு செல்லலாமே தவிர நம்மளுடைய கணக்கெட்ல அமல் ஏறுவான் பார்த்தா இருக்காது என்னைக்கு நம்ம இடத்துல அமல்கள் வருகிறதோ எல்லாமே வந்துடும் அதைத்தான் சொன்னேன் அந்த அமல்ல மிக முக்கியமானது அல்லாஹ்வுடைய குர்ஆன் தினமும் வாழ்க்கையினுடைய மனமையா எடுக்கணும் யாரெல்லாம் இந்த ஜும்மாவுடைய வரக்கத்தை கொண்டாவது எனக்கு கபூல் செய்யுங்கள் துவா செய்யுங்கள் நிச்சயம் அல்லாஹ் செய்வான் அதனால தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து சொன்னாங்க நீ உள்ளத்துக்கு நிம்மதி இல்லைன்ற சந்தோஷம் இல்லை என்று சொல்லுகிறாய் மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லுகிறாய் அது இல்லாமல் தான் போகும் ஏன் தெரியுமா உன் கல்புக்குள்ள குர்ஆன் இல்லை இன்னல்லதி லைஸ ஃபி ஜௌஃபிஹி ஷைஉன் மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் யார் உள்ளத்துல குர்ஆனுடைய ஒரு துண்டு கூட இல்லையோ அந்த உள்ளம் இருண்ட உள்ளம் அந்த உள்ளம் ஒரு இருண்ட வீட்டிலே விளக்கு இல்லாததை போன்று அந்த வீடு எப்படி இருந்து கிடக்குமோ அந்த உள்ளம் இருண்ட உள்ளம் நம்ம உள்ளத்துல இவ்வளோண்ட ஹார்ட்டுக்குள்ளே நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் பல ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படிச்சிட்டோம் பல ஆயிரக்கணக்கான மேதைகளுடைய ஸ்பீச்சுகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம் எங்கே எதை போட்டால் எவ்வளவு லாபம் என்பதிலிருந்து தொடர்ந்து எங்கே எங்கே கட்டினால் எதை செய்தால் எல்லாம் நமக்கு பலாபலன் என்பதை எல்லாம் தெரிஞ்சு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயத்தையும் இந்த கல்புக்குள்ள சேர்த்துக்கிட்டோம் ஆனால் இந்த கல்புக்குள்ள குர்ஆன் என்ற சில துண்டுகள் இல்லாமல் போனதுனால எல்லாம் இருந்தும் இவர் அப்படியே தான் உட்கார்ந்துருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை சும்மா ஒண்ணு இல்லையே லை இன்னல்லதி லைஸ ஃபி ஜௌஃபிஹி ஷைஉன் மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹரிக் இருண்ட வீட்டை போல என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருண்ட வீடு அந்த கல்வில நிம்மதியே இருக்காதா நாம நினைச்சுக்கலாம் 5-10 நிமிஷம் குர்ஆன் ஓதுறதுனால என்ன நிம்மதி இல்லை ஒரு 40 நாள் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய கலாமோடு தொடர்பு இருந்து பாருங்களேன் மொத்தமும் நம்ம விட்டு தூரமா போயிடும் 40 நாள் 4 மாதம் 1 வருடம் இதையெல்லாம் கடந்து குர்ஆனுடைய தொடர்போடு ஒரு மனிதர் வந்துவிட்டார் என்று சொன்னால் இத்தனை மண்டலங்களை கடந்த அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறார் என்பது வரலாறு கண்ட உண்மை இதுக்கு பெரிய விஷயமே நீங்க ரமதான்ல பார்க்கலாம் ரமதான் மாசத்துல ஓதாதவரும் ஓதுகிறார் தொழுவாதவரும் தொழுகிறார்
சொல்லவே தேவையில்லை. கூட்டம் பள்ளியில் உள்ளே வர்றதுக்கு இமாமுக்கு இடம் இல்லை. இருபத்தேழாங்கிழமைக்கு சொல்ல தேவையில்லை, பிறந்தா அன்னைக்கு சொல்ல தேவையில்லை. அது அதில் குறிப்பாக இந்த வலமையாக தொழக்கூடியவர்களுக்கு அன்னைக்கு இடமே இருக்காது. அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு மாதம். இந்த முன் சப்பு, ரெண்டாவது சப்பு, மூணாவது சப்புலாம் இருக்குது. நோம்பு மாதத்துலலாம் அவங்கெல்லாம் மறந்துடுவாங்க. 11 மாதம் வயசானவங்க வெளியே நின்றுந்தாராம். உள்ளே வந்தவங்க கேட்டாங்க, ஆச்சியார் உள்ளே போய் தொழுவது தானே, நீங்கள் முன்னாடி சப்பில் இருப்போம், முதல் அல்ல தொழுவுறால சரிமா பின்னால. இப்போப்பா அடுத்த மாதம் தான் நான் வருவேன், பிறநாளைக்கு மறுநாள் அப்படின்னு. எதுக்கு இப்போ ஒரு மாதம் எல்லாம் முன்பே எழுச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க? பிறநாளைக்கு அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து இன்ஷால்லாம் நம்மளுக்கு அந்த இடம் கிடைக்கும். ஏன் அப்படி விடவே மாட்டுறாங்களே? அவர் பொழுதன்னைக்கு தொழுதுகிட்டு இருக்கிறவரு. உள்ளே வந்தாலும் ஏங்க ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்து உட்கார்ந்துருக்குறோம், போய் பின்னாடி போய் உட்காருங்க. அவர் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்குறாரு, மூணாவது நாள் கடைசியாக சப்பாக அமைத்துக் கொள்கிறார். இதை விட பெரிய விஷயம் என்னவென்றால், நோன்புனுடைய காலத்தில் இமாம் பயான் செய்கிறதுக்காக வேண்டி 27 நோன்பு ஒற்றைப்பட இரவுகளில் உள்ளே வராது. இமாமுக்கு உள்ள இடம் இல்லை, பக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் வடி உடுப்பாக உள்ளே போகணும். அவ்வளோ நேரமாக நாங்களே இமாமுடைய பயான கையில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் வேற யாருங்க உள்ளே போகிறது? இங்கே புரியணும், இமாமே இவர் தான். இவர் யாருன்னே தெரியாமல் அந்த முகல்லா முசல்லி நல்லா விளக்கத்தை விளக்கணும். அவர் சொல்லுகிறார், நான் தான்ப்பா இமாம், நம்புற மாதிரியாக சொல்கிறீங்க. கடைசியாக அவர் உள்ளேயே வர முடியாமல் வெளியே நிற்கிறார். இமாம் சாமி இன்னும் காணும், கடைசியாக அங்கேருந்து குரல் கொடுக்குறார், எப்போ வழி விடுறீங்களோ உள்ளே வரேன், இல்லாட்டி அது வரைக்கும் வழியே கிடையாது. இங்கே ஒரு ஆள் உள்ளே விட முடியாமல் தடுத்துக்கிட்டு தான் நிற்கிறார். கடைசியாக சொல்லப்பட்டது அவர் தான் பா இமாம். நேராக வந்தார், பிடித்தார். இனிமேலாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது என்னை வந்துட்டாவது கொஞ்சம் பார்த்துட்டு தயவு செஞ்சு போயிருங்களேன் அப்படின்ட்டார். அப்பயாவது நான் தான் இமாம் சாப்பிட்டு தெரியுமா இல்லையா, என்னையே வெளியே நிற்க வச்சிட்டீங்களே, அந்த வருஷத்தில் ஒரு தடவையாவது என்னை கொஞ்சம் பார்த்துட்டாவது போங்க, உங்கள் பள்ளி இமாமுக்கு எனக்கு தெரியும். இப்போ புரியணும், தொழாதவர்கள் தொழுகிறார்கள், ஓதாதவர்கள் ஓதுகிறார்கள். அப்படியே இதை கொண்டு வந்து பாருங்க, அந்த ஒரு மாதம் மாத்திரம் இல்லை, அந்த ஒரு மாதம் கஷ்டம் இல்லை, அந்த ஒரு மாதம் முசீபத் இல்லை, அந்த ஒரு மாதம் சந்தோஷமாக இருக்கிறார். நல்ல குர்ஆன் ஓதுறார், நல்ல நோன்பு வைக்கிறார், நல்ல முறையில் எல்லாம் இபாதத் செஞ்சுட்டு வெளியே போகிறார். இந்த ஒரு மாதம் மட்டும் எப்படி இந்த ஸ்ட்ரென்த்தும் இந்த தைரியமும் இந்த தாக்கத்தும் எப்படி கிடைச்சிச்சு? குர்ஆன் தொழுகை என்னுடைய பரக்கத்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை 11 மாதமும் நாம விட்டுறோம், அதனால எல்லாமே அதை விட்டு போயிருது. அதுதான் உண்மை. நோம்புல மட்டும் எப்படி? இன்னைக்கும் சரி, எத்தனையும் பேர் நோம்பு மாசம் வந்துட்டா அசலத்தை நான் மாத்திரையே போடுறது இல்லை, எந்த ஒரு மருத்துவத்தையும் எடுத்துக்கிறதே இல்லை, நிம்மதியா சலாமத்தா இருக்கிறேன். நோம்பு வச்சுக்கிட்டு வயிற்று பசியோடு இருந்து பட்டினியோடு இருக்கக்கூடிய அவர் சொல்லுகிறார் என்றால், இங்க புரியணும், நோன்புனுடைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்வேகமும் அந்த குர்ஆனுடைய தொடர்பும் அந்த மனுஷன் அப்படியே மாத்திருது. நோம்பு திறக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க, தவறன் தவறன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, ஓதுறார் ஓதுறார் ஓதிக்கிட்டே இருக்காரு. நோம்பு தொடர்ந்துட்டு அடுத்த 10 நிமிஷத்துல மீண்டும் வந்து தொடர்கிறார், சொல்லுகிறார், ஒரு மாசம் இந்த ஒரு மாசத்துல போன வருஷம் ஒரு குர்ஆன் முடிச்சேன், இந்த தடவை 3 குர்ஆன் முடிக்கணும்னு நான் முந்தி அடித்து கொண்டு ஓதுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த தாக்கத்து கிடைத்தது எல்லாம் சகல பாக்கியத்தோடு வாழுகிறார். ரமதானுக்கு பின்னால் விட்டு விடுகிறார் அந்த குர்ஆனுடைய தொடர்பை, எனவே போய்விடுகிறது. இதைத்தான் சொன்னேன், அந்த குர்ஆனுடைய தொடர்பு ரமதான்ல எப்படி ஒரு ஆக்டிவேஷனாக மருந்து மாத்திரை இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்குதோ, அதே குர்ஆன் தான் நமக்கு முன்னால இருக்குது. அது மற்ற நாள்லையும் கொடுக்கும், மாற்றமே இல்லை. அல்லாஹ் ஷிஃபாவை உனக்கு இதுல தான் வச்சிருக்கிறேன் என்று சொன்ன வேற ஒன்றுமே வார்த்தைக்கு இடமே இல்லையே. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல நீங்க ஒட்டு மொத்தத்திற்கும் மூட்டு வலி, கால் வலி, கை வலி, வயிற்று வலி, இதய வலி, தலைவலி, எல்லா வலிக்கும் குர்ஆனிலே வலிகள் இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, சின்ன ஒரு அமல் ஞாபகம் வைத்து அமல் செய்யுங்கள், பெரிய பரக்கத்தை இன்னைக்கு ரொம்ப பேர் நம்ம சொல்லலாம். கை வலிக்குது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, அந்த வலிக்கு எவ்வளோ மருந்து போட்டேன், மாத்திரை போட்டேன், நீண்டு தொழுவ முடியல, உட்காந்து தொழுவுறேன், உட்காந்து தொழுதான், அது கூட முடியல. அல்லாஹு அக்பர். அன்னைக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஹதீஸை வைத்து தீர்வு சொன்னார்கள், யாருக்கு முட்டு கை கால் வலி இருக்குதோ அவர் குர்ஆனுடைய தொடர்போடு இருக்கட்டும், நிச்சயம் அது மாற்றும். இது ஒரு பக்கம். பிரத்யோகமான ஒரு அமலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
بسم الله بسم الله بسم الله أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر رسول الله صلى الله عليه وسلم صنع حديث إذا مسلم شريف لي بدي مسيح بتر سريعة حديث مطية بديا كاي بديا كال بديا كوالي برا ديركال إند مرند أند مرند إذا هذا ولا إذا الله بدي مرند رسول بدي مرند صنع النبي ورجال يند يدك دلوا عمرك بدي يركدو பொதுவான வலி தலை வலி இதய வலி வயிற்று வலி கால் வலி கை வலி எது இருந்தாலும் சரி குறிப்பா மூட்டு வலி பிரச்சனைகள் பிஸ்மில்லா 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 என்று ஒரு மூன்று முறை சொல்லிவிட்டு எந்த இடத்தில் உனக்கு வலி இருக்கிறதோ அந்த இடத்துல கையை வச்சு எந்த இடத்துல வலியோ அந்த இடத்துல வலது கையை அப்படியே வைத்து அஊது பில்லாஹி வ குதரத்திஹி மின் ஷர்ரி மா அஜீது வ முஹாதிரு என்ற துவாவை ஏழு முறை அவர் வலிக்கின்ற நேரத்தில் எல்லாம் ஓதி வந்தால் அடுத்த ஏழாவது முறை அவருக்கு சரியாகிவிடும் என்பது ஹதீஸினுடைய ரிவாயத்துக்கு சுபஹானல்லாஹ் எல்லாத்துக்கும் மருந்து குர்ஆன் ஹதீஸ்ல அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஒவ்வொன்றுத்துக்கும் மருந்துகள் அல்ல இது வந்து மருந்தே மருத்துவமே இல்லாத துவாவின் மூலமாக சிபாவாகக்கூடிய வார்த்தைகள் இதனாலதான் அல்லாஹ் சொன்னவன் சீருவிடம் குர்ஆனிமாக சிபா இந்த குர்ஆன்ல நாம சிபா வச்சிருக்கிறேன் நானே இந்த வார்த்தையிலே சிபா أعوذ بالله يا الله உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் மின் ஷர்ரி மா அஜிது நான் எதை இப்பொழுது வலியாக பிரச்சனையாக பெற்றுக் கொண்டிருக்கிறேனோ இதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் வஹாதிரு எதிலே நான் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறேனோ இதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் ஓத 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 அல்லாஹ்வுடைய அரிசுமுடியை கதவு வரைக்கும் தட்டி அவனுக்கு என்ன வேண்டும் கேளு முட்டி வலிக்குதான் வயிற்று வலிக்குதான் தலை வலிக்குதான் சிபாவை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறான் சுபஹானல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் முகம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையான அமல்களையும் செஞ்சு வந்தாங்கன்னா குறிப்பாக கண்ணீர்கள் கண் திருஷ்டிகள் குடும்ப பிரச்சனைகள் பல்வேறு சிக்கல்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை பெரும்பாலும் நஷ்டம் முசீபத்து போல மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதை அறிவிக்கின்ற சஹாபி சொல்லுகிறார்கள் முன்னால் எல்லா துவாக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் ஆனால் எப்பொழுது இரண்டு குல் சூராக்கள் இறங்கியதோ அதற்கு பின்னால் தன்னுடைய அவுராதாக வலமையாக ரசூல் மாற்றினார்கள் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் இந்த ரெண்டு சூராவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ஓதுவதை பார்த்தோம் ஒரு நாளைக்கு மட்டும் சராசரியா ஃபஜ்ருக்கு பின்னாலையும் மக்ரிபுக்கு பின்னாலையும் மும்மூன்று தடவை அல்ஹம்து சூராவோட நாலு குல் சூரா ஓதுனா அத்தனையும் தீர்த்துவிடும் இது நல்லோர்கள் கண்ட உண்மையான விஷயம் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய அந்த வார்த்தை அந்த சூராக்கள்ல பல சிறப்புகள் நாலு குல் சூரா குல் யா அய்யுஹல் காஃபிரூன் இறை வணக்க வழிபாடுடைய குஃபுர் ஷிர்கை ஒழித்து முழுமையாக ரப்பை சென்றடையக்கூடிய துவா குல் ஹுவல்லாஹு அஹத் அதுவும் பஹ்தானியத் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி வாஸிகின் இதா வக்கப் வ மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உக்த் வ மின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத் வெடித்து சிதறக்கூடிய அந்த விஷயத்தை போல எனக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறதோ அதை வெடிக்க செய்வாயாக வெடிக்க செய்பவனே நீதா பொறாமைக்காரர்களுடைய பொறாமையை விட்டும் தூரமாக்குவாயாக அநியாயக்காரர்களுடைய அநியாயத்தை விட்டும் தூரமாக்குவாயாக நஷ்டத்தை ஏற்படுத்துபவர்களுடைய விஷயத்தை விட்டும் என்னை தூரமாக்குவாயாக நேரடியாக அல்லாஹ்வோட முனாஜாத்தை செய்வது குல்லாவது ரப்பில் ஃபலக் ஆயிரம் விளக்கங்கள் இதுக்கு சொல்லலாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை குல் அஊது பிரப்பின் நாஸ் சொல்லலாம் எப்பவுமே எனக்கு பித்து பிடித்தது போல இருக்கு உடல் சரியே இல்லை எப்பவுமே ஒன்றும் தேவையில்லை குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா மட்டும் காலை மாலை ஏழு தடவை மாத்திர போறது போல நான் சொல்லுகிறேன் இதை ஓதி வந்தால் எல்லாம் சிப்பா குல் அஊது பிரப்பின் நாஸ் மனிதர்களுடைய ரப்பே உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் மலிக்கின் நாஸ் மனிதர்களுடைய ரட்சகனே இலாஹின் நாஸ் மனிதர்களுடைய இறைவனே மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் ஹன்னாஸ் என்ற ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஊசலாட்டத்தை விட்டு உன்னை நான் பாதுகாவல் தேடுகிறேன் அது என்ன செய்யும் அப்படின்றதே அல்லாஹ் சொன்னான் அல்லதி அது ஹன்னாஸ் எப்படி தெரியுமா யூ வஸ் விசு ஃபி சுதூரின் நாஸ் மனிதர்களுடைய உள்ளங்கள்ல நெஞ்சங்கள்ல குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் அப்படியே ஒரு விதமான மாயையிலும் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஹன்னாஸை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் மினல் ஜின்னதி வன்னாஸ் ஜின்கள் மனிதர்கள் இவர்களின் மூலமாக எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா தீகை விட்டு பாதுகாப்பு
ஆரம்ப துவா அல்ஹம்து சூரா சிபா முடிவு துவா அல்லாஹ்வுடைய குல் அவுது பிரபினா சூரா இதுவும் சிபா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட குர்ஆனை ஓதினாலே சிபா எனவே அடுத்த வாரம் ஆயத்துகளிலே அல்லாஹ் என்னென்ன சிபாவை வைத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கலாம் நேரம் கடந்துவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்னது போல நம்மளுடைய எல்லா சிபாக்களையும் குர்ஆனுடைய தொடர்போடு பெறக்கூடிய மக்களாக ஆக்குவானாக அந்த குர்ஆனுடைய தொடர்பை விட்டு தூரமாக இல்லாமல் எல்லா நேரங்களிலும் ரப்பே அல்லாஹ்வே எங்களை குர்ஆனோடு ஒன்றிணைத்து வைப்பாயாக உன் வார்த்தைகளோடு ஒன்றிணைத்து வைப்பாயாக எங்களை பார்த்தால் எங்களுடைய ஈமான்களிலே யா அல்லாஹ் உத்வேகத்தை அதிகப்படுத்தி தருவாயாக நாங்கள் வாடக்கூடிய காலங்களிலே உன்னுடைய குர்ஆனோடு தொடர்பு கொண்டு நீ சொன்னது போல உன்னுடைய சிபாவை பெற்ற மக்களாக ஆக்குவாயாக என்று துவாக்கள் செய்து இன்ஷா அல்லாஹ் முடிக்கிறோம் வாஃபிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு